වෙච්ා ේෙරෙන සොච්ච සුච්ා අයායසිතේන්ද හ ත්‍රයන්තම් බෝ මුද්‍රි පෝහෝ ප්‍රනාර්ථති ශිද නකාහ. විරෝධ පරිහාරම්පාකනු වි විරෝධනම් බද්‍යතු වන උක්තිහි විරෝධිනම අංගත ප්‍රාප්තිහිල ස්වාභාවක යන්ගත ආරෝපිත අංගත අන්‍යසය ප්‍රධානී භූතසය අන්ගත අංග්‍රවරකින් පතවනවා. ල එන දලන්ද දක්ෂිප්ත හස්ථාව ලක්දගන හ අදල්ලම් පාතෝ. න . இந்த இடத்துல வந்து இயம்ச்ச அங்கபாவ பிராப்தி எது அதி ஆதி காரிக்காது பிரதான ஏகஸின் வாக்கியார்த்தே ரசையோ பாவையோ வா பரஸ்பர விரோதினோ தவயோஹ அங்கபாவகமனம் தசிய ந தோஷா ரெண்டுத்தையுமே அங்கமா ஆக்கினோம்னா அதுலயும் நமக்கு வந்து தோஷம் கிடையாது அப்படின்னர் ஆஹ் யதோக்தம் க்ப்தோ ஹஸ்தாவலக்னஹாங்கிற இடத்துல அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு எக்ஸ்ல எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம் கிப்தோ ஹஸ்தாவலக்னஹா அஹ் அதுக்கப்புறம் பிரசபம் அபிஹதோ பியாததானோ அம்சுகாந்தம் அப்படின்னு எப்படி வந்து திரிபுரத்தை எரிக்கக்கூடிய அந்த சம்பவோ ஷராக்னிகி ஷம்புவினுடைய அம்புல இருந்து வரக்கூடிய அக்னியானது உங்களுடைய துரிதம் பாபங்களை நாசம் செய்யட்டும் அப்படின்னு பார்த்தோம் அந்த நாசம் செய்யட்டும்ங்கிற இடத்துல கதம் அவிரோதா இந்த இடத்துல ஏன் அவிரோதம் அப்படிங்கறதுக்காக இப்ப வந்து கொஸ்டின் கேக்குறாரு ஏன்னா சம்புவ பத்தின தேவ அபிஷேகமான ரத்தியானது பிரதானம் அதுல ஈர்ஷா விப்ரலம்பமும் உங்களுக்கு கருண ரசமும் அஹ் அங்கமா போயிடுறது அது ரெண்டுமே விரோதி ரசம் அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த இடத்துல இது ரெண்டும் விரோதி ரசமா இருந்தாலும் இந்த இடத்துல தோஷம் இல்லை இது அவிரோத அவிரோதமா ஆயிடுறது அவைகளுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷனே இல்லாத மாதிரி ஆயிடுறது விரோதம் நஷியதி கேள்வி கேட்கிறார் கதம் அவிரோதா இது சேத் இது எப்படி வந்து விரோதம் இல்லாமல் போயிடுறது அப்படின்னா தயோரபி தையோ அந்யபரத்துவேன வியவஸ்தாபனாது இன்னுன்ன வச்சுண்டு அதாவது ஒரு ரெண்டு ஒரு ஒரு அரசன் இருக்கான் இதுக்கு வந்து அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இந்த வியாக்கியான விருத்த யோகோ ரெண்டு சேவகன் வந்து கொஞ்சம் வந்து சண்டை போட்டுன்னு இருக்கான் ஆனா அரசன் ஒருவன் இருக்கிறச்சு அந்த அரசனுக்கு அடியில இந்த ரெண்டு வேலைக்காரனும் இருந்தான்னா ரெண்டு பேரும் ஒண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாளே தவிர அந்த அரசன் கூப்பிட்ட டே வாங்கடா அப்படின்னு கூப்பிடுற அப்ப வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வருவா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விரோதம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு தானே அரசனுக்கு முன்னாடி வந்து நிப்பா அந்த மாதிரி அரசனுக்கு பயந்தோ அல்லது அரசனுடைய ஒரு வேண்டுகோளுக்கோ இவாளுக்குள்ள ஒரு விரோதம் இல்லையோ இல்லையோ அது போலங்கிற இங்கேயும் ஒரு மெயின் அழகான ஒரு எக்ஸாம்பிள் அது அது ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா எழுதலாம் அதுக்கு இப்ப மேல இன்னொரு கேள்வி கேட்கிறார் அந்நபரத்வே அபி விரோதினோகோ கதம் விரோத நிவத்திகி அது சரி ராஜா கூப்பிடுறான் ரெண்டு வேலைக்காரன்கள் வரா அவளுடைய விரோதமே கம்ப்ளீட்டா போயிடுமா என்ன அத வந்து அவனுக்கு விரோதமுங்கிறது இருந்துருக்கும் அரசனுக்கு முன்னாடி வேணா அவைகளுக்கு விரோதம் கிடையாதுங்கிறத பதில் சொல்ல போறேன் இன்னொருத்தனுக்கு முன்னாடி இவர்களுக்குள்ள விரோதியா இருக்கக்கூடிய இரண்டு ரசங்கள் விரோதினோகோ கதம் விரோத நிவர்த்தி அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய விரோதம்ங்கிறது எப்படி விலகும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு உச்சத்தையு சித்தாந்தி சொல்றார் நான் சொல்றது விரோதம் விலகும்னு சொல்லல விதவ் விதவ்னா விதிக்கின்ற பொழுது சுவிருத்த சமாவேசிய ந அணுவாதே இது வந்து அணுவாதே உத்தேசியத்துவ சதி நிதவ் துஷ்டத்துவம் விதீயமானே துஷ்டத்துவம்ங்கிறார் அப்படின்னா இப்ப வந்து ரெண்டு விரோதி ரசங்களையும் சேர்த்து அவைகளுக்கு பிரதானத்துவம் கொடுத்தோமே ஆனால் வந்து ரெண்டு பாவம் அது என்னன்னு முதல்ல அப்புறம் டெக்ஸ்டுக்கு போலாம் இப்ப வந்து இதம் புஸ்தகம் மம அப்படிங்குற இல்லன்னா இதம் புஸ்தகம் மதியம் அப்படின்னு ஒரு சொல்றேன் இப்ப இந்த இதம் புஸ்தகம்னு சொல்றது இதம் புஸ்தகம் இது ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகமானது இது தெரிஞ்ச விஷயமோ இல்லையோ இந்த புஸ்தகம்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் இதுதான் உத்தேசியம் உத்தேசியம்னா இதை குறித்து நான் இன்னொரு நான் இப்ப சொல்ல போறேன் இது உத்தேசியம் ஆயிடுறது என்னது விதேயம் அப்போ அந்த இடத்துல அப்படின்னா மதியம் அப்படின்னு ஐ எம் ஃபர்தர் குவாலிஃபையிங் தட் புக் சோ மதியத்துவம் தத்திர விதீயத்தே புஸ்தகே அப்படிங்கிறேன் விதிகத்தை என்னன்னா இப்போ ஒரு இதை பாக்குறோம் பானையை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க பானையில வந்து அயம் கட்டஹா நீலகான்னு சொல்றேன் அப்ப அயம் கடகாங்கிறது எனக்கு வந்து பானைங்கிறது தெரியும் நான் நிறைய பானை பண்ணிருக்கேன் ஆனா புதுசா எவனோ ஒருத்தன் ஒரு கலர் பானையை கொண்டு வந்து வைக்கிறான் அயம் கட்டஹா நீலகா அப்படிங்கிற நீலத்துவம் அந்த இடத்துல புதுசா அறியப்படுகின்ற ஒரு விஷயம் சோ அயம் கடகாங்கிற உத்தேசியம் ஞாத விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் உத்தேஷா அதுல இருக்கக்கூடிய தெரியாத விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு புக்க காமிக்க இந்த புக்கு வந்து என்னோடதுங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த என்னோடதுங்கிறத விதிக்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்ல வரேன் அது வந்து தெரியாத விஷயம் இல்லையோ அஜாத்த விஷயம் அஜாத்தம்சா ஏவ இன்னும் இதுலயே உங்களுக்கு அதனால இப்ப வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன ஆயிடுறது அதுக்கு பிராதானியம் கிடையாது உத்தேசியா ஜாத்த விஷயம் விதேயா அஜாத்தம்சா அதுதான் பிரதானம் இது மூணுத்தையும் சைட்ல எழுதிட்டு இருக்கோம் இப்ப என்னன்னா இந்த உத்தேசிய விதேய பாவத்தை இந்த இடத்துல இப்ப உபயோகப்படுத்த போற எப்படி உபயோகப்படுத்த போறார் விதவு விதேயாம்சமா இருந்ததேயானால் விருத்த சமாவேசிய துஷ்டத்துவம் பிரதானமா நான் ரெண்டு ரசம் இங்க கிளாஷாருது ஸ்ருங்காரம் இருக்க வேண்டிய இடத்துல அவளையே நான் வந்து பீபத்சத்துக்கும் எனக்கு வந்து ஒரு ஆலம்பரமா நான் எடுத்து வர்ணிச்சேன்னா அதுதான் எனக்கு பிரதானமாக இருந்ததுன்னா அது தப்பு துஷ்டத்துவம் இப்ப மை அப்செக்டிவ் இஸ் டுஸ்கிரைப் அ உமன் அந்த பெண் அழகா இருக்கா இல்ல டிஸ்கிரைப் அ மேன் அந்த மனுஷியன் வந்து அப்படியே ஹான்சமா இருக்கான் ஹர்ஷவர்தனன் இப்பதான் வந்து கத்திய சங்கிரகத்துல ஹர்ஷவர்தன பத்தி வடிச்சுட்டு இருந்தான் ஆஹ் ஹர்ஷவர்தனன் அப்படியே பிரமாதமா இருக்கான் பாக்குறதுக்கு அவனை வந்து வர்ணிக்கரிச்சு நமக்கு வந்து அவன் ஸ்ருங்காரத்துக்கு ஆலம்பரமா சொல்றான் அப்படியே அவனை இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே அறுவருப்பா இருந்தது அப்படி வேற வர்ணிச்சோம்னா அவனுடைய அஸ்தி கிஸ்தி அப்படின்னு அவனுடைய மாம்சம் இப்படி வர்ணிச்சோம்னா அது பீபத்சம் சோ ஸ்ருங்காரத்துக்கும் பீபத்சத்துக்கும் விரோத ரசம் இது பிரதானமா இருக்க முடியாது இப்படி பிரதானமாக விதௌ விதேயாம்சமாக விருத்த ரசையோ சதி துஷ்டத்துவம் அது கெடுதல் அது காவியத்தை கெடுத்துரும் நமக்கு ரச நிஷ்பத்தி ஏற்படாது எதா ரெண்டு ரசமும் அடிச்சுக்கோங்க நான்தாம் ரெண்டு ராஜாவை ஒரே கிங்டம்ல வைக்க முடியுமோ என்ன அர்த்தாசனம் கொடுத்து உட்கார முடியுமா என்ன முடியாது அணுவாதேங்கிற அணுவாத உத்தேசியா அதாவது பிரதானமா வேற ஒண்ணுத்த சொல்லிட்டு இந்த ரெண்டு விரோத ரச விரோதி ரசத்தை நம்ம வந்து அனுவாத்தியமா போட்டோம்னா அத வந்து உத்தேசியமா போட்டோம்னா அந்த திரிபுர ஜனங்களை பாரு அவர்கள் எவ்வளவு அப்படியே வந்து தவிக்கிறா அத பார்த்தா இந்த அக்னி அவள்கிட்ட பிஹேவ் பண்றத பார்த்தா ஒரு காமிய போல இருக்கு அப்பேற்பட்ட அக்னி இப்ப இது ரெண்டுமே வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே இப்ப என்னத்துக்குப்பா இத சொல்றேன்னு கேட்டா அதுக்கு நான் சொல்ல வரல இப்பேற்பட்ட சி சிவனுடைய அக்னியானது உங்க நான் சொல்ல வரேன் அது வந்து அஜாத்தாம்சம் அதுதான் பிரதானம் வேற அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன் அந்த அப்படின்னு சொல்லி சரி கட்டுறோம் அந்த இடத்துல சோ அணுவாதே இந்த ரெண்டு ரசத்தையும் நான் வந்து உத்தேசியமாக போட்டேன்னா அணுவாத்தியமாக போட்டேன்னா அப்போ அதுக்கு துஷ்டத்துவம் கிடையாது அவ்வளவுதான் ரெண்டும் வந்து விரோதம் இருக்கு அவைகளுக்கு அவைகள் எந்த ஸ்டேட்ல அதுக்கு வந்து விரோதித்துவம் இருக்கும் எந்த ஸ்டேட்ல விரோதித்துவம் இருக்காதுங்கிறதுக்கு விரோதமாக இருந்த பொழுதிலும் அந்நபரத்துவேன விரோத அபாவகா அவைகளுக்கு ஒண்ணும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுடா கூட ராஜாவுக்கடையில ரெண்டு விரோதி சேவகர்கள் மாதிரி அது நின்றுட்டு இருக்கும் அப்படியே அப்படிங்கிற யதா எவாறு ஏகி கச்ச பத உத்திஷ்ட வத மௌனம் சமாச்சார ஏவம் ஆஷாகிரக கிரஸ்தைஹி கிரீடந்தி தனினோ அர்த்திபிகி இதுல வந்து எப்படின்னா ஒரு ஒரு தனி செல்வந்தன் இருக்கான் அந்த செல்வந்தனுக்கு வந்து பைசா இல்லாத வாழ்க்கை வந்து விளையாடுறான்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் ஒரு கிரியே சொல்றோம் இப்போ ஜென்ரலி வந்து உத்தேஷியம்ங்கிறது வந்து கிரியை விதேயம்ங்கிறது கிரியை வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து வா போ ஆஹ் ரெண்டும் ஆப்போசிட் தானே நீ வானும் சொல்ற போனும் சொல்ற இப்போ நான் என்ன பண்ணனும் ஒருத்தங்க கேப்பான இல்லையா அத வந்து எந்த இடத்துல அத வச்சு அந்த விரோத பரிஹாரம் பண்றாருன்னா இங்க வந்து ஏஹி வா கச்ச போ பத விழு உத்திஷ்ட எழுந்துரு வத சொல் மௌனம் சமாச்சார மௌனமா இரு இப்படி எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா என்னன்னா செல்வந்தர்கள் ஒண்ணும் இல்லாதவன்ட்ட இப்படி விளையாடுறாங்கிற பணம் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் எனக்கு குடுக்கறா இஷ்டத்துக்கு அவன் ஆட்டி வைப்பானோ இல்லையோ அந்த செல்வந்தர் பாவம் இவனும் ஆடுவனே இப்ப என்ன பண்ணுவான் ஏதோ நாலு காசு வேணுங்கிறதுக்காக அவன முடிச்சு இன்னைக்கு வராத நான் இப்பதான் முடிச்சிருக்கேன் எங்க நீ போயிட்டு நாளைக்கு வாங்க வேண்டியது இல்ல உட்காரு கொஞ்ச இரு இரு பேசாத நான் இந்த நான் பேசிட்டு வரேன் எங்க வேண்டியது அதுக்கப்புறம் அவனை பேச இப்ப சொல்ல அப்படிங்க வேண்டியது அவன் சொல்லிட்டே இருக்கிறச்சே இன்னொருத்தருட்ட பேசுறது என்னமோ இந்த மாதிரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவன் பணத்து முரல பண்ணுவானோ இல்லையோ அதை இங்க சொல்ற பியூட்டிஃபுல்லா தனிநகா செல்வந்தர்கள் அர்த்திபிகி அர்த்திபிகின்னு வந்து தனம் பணத்தை வந்து யாச்சிப்பவன் இருக்கானே அவர்களுடன் கிரீடந்தி விளையாடுகிறார்கள் அந்த அர்த்திபிகி அந்த யாச்சகன் எப்படி இருக்கான்னா ஆஷா கிரக கிரஸ்தைகி ஆஷாங்கிற ஒரு கிரகம் பிடிச்சிட்டு ஒரு ஒரு இது பிளானட் எப்படியே சுக்ரனோட சுக்ரன் கிரகம் இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி இங்க வந்து ஆசாங்கிற ஒரு கிரகம் இருக்கான் அந்த அந்த யாச்சக்கனிடத்துல அப்படி அந்த ஆசைங்கிற ஒரு ஒரு பிடிப்புனால பிடிக்கப்பட்ட இந்த விரும்பு விரும்புபவர்கள் பிக்ஷுகர்கள் தனிநகா அவர்களுடன் எதிர்பார்ப்பு கூட இருக்கும் இல்லையா

தனினாம் லோ இக இங்க பாருங்க கருணம் சிருங்காரம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி வர இதெல்லாம் வந்து விரோதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகமன கமன அதுக்கு இதெல்லாம் மிதகா விருத்தம் ஒண்ணு கொண்ணு விருத்தமா இருக்கக்கூடிய கிரியைகள் பத உத்திஷ்ட பூமியில விழு நமஸ்காரம் பண்ணு எழுந்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சரி சொல்ல இதெல்லாம் வந்து மிதகா விருத்தம் ஆனாலும் விதேய பூதம் என்னன்னா இந்த இடத்துல இவைகள் எல்லாமே உத்தேசியம் இதெல்லாம் வந்து விரோதமா இருக்கக்கூடிய கிரியைகள் அதுல விதேய பூதமா இருக்கிறது என்னதுன்னா தனிநாம் கிரீடா அதுதான் விதேயம் கிரீடந்திங்கிறது தான் உங்களுக்கு பிரதானம் விளையாடுறா பாரு அப்படிங்கிறது

கிரீடனம் உத்தேசிய மிதகா விருத்த கமன ஆகமன இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிதகா விருத்த கிரியாக ஆயிடுறது அப்போ வேற ஒண்ணு அவைகளுக்கு ஒரு சுவாதந்திரம் கிடையாது தனியா ஒருத்தன்ட்ட வந்து நான் சும்மா வா அப்போ அப்படின்னுட்டு எதையோ சொன்னேன் பைத்திய காரணம் நினைச்சுப்பான் ஆனா இந்த மாதிரி செல்வந்தர்கள் யாச்சகன்னு ஒரு ஒரு விதேயத்தை போட்டுட்டதுனால நமக்கு அது வந்து விரோதம் இல்லாத மாதிரி இருக்கு அவன் பண்றது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல கஷித்தோஹன் ஆமா அதே போல கஷிப்தோ ஹஸ்தாவலக்னஹாவையும் எடுத்துக்கணும் அத்தகி விதி பிரதிஷேதையோஹோ அத்தகிங்க இந்த ஏஹி கச்சங்கிற ஸ்லோகத்துல

விரோத அவைகளுக்கு விரோதம் கிடையாது தாபி இஹாபிஷிங்கிறது வந்து தவ்வாறே இஹாபீ நிபோஹ்னங்கிற ஸ்லோகத்திலையும் ஏன்னா அதுல வந்து க கருணையும் கருணமும் ஈர்ஷியா விப்ரலம்ப ஸ்ங்காரமும் உங்களுக்கு வந்து அஹ் அனுத்தியமானம் உத்தேசியத்துவன உப்தத்துவாது உங்களுக்கு விதேயபூதம் என்னன்னா அஹ் துரித சமனம் சிவனுடைய அக்னியானது துரிதத்தை போக்கடிக்கிறது பாபத்தை போக்கடிக்கிறது அப்படிங்கிறது அந்த லக்னஹாவ சொல்றது இந்த இடத்துல அதே போலதான் அப்படின்னு முடிக்கிறார் ஸ்லோகேஹி அஸ்மின்னு அப்படின்னு அந்த கிப்தோ எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த பேராகிராஃப்ல இந்த லைன்ல அந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னா ஈர்ஷியா சுங்கார கருண வஸ்துனோகோ ஈர்ஷியா விப்ரலம்பம் அதுக்கப்புறம் கருணம் இது ரெண்டுத்துக்குமே அவைகள் வந்து கிடையாது திரிபுர திரிபுர திரிபுரத்தினுடைய எதிரியான சிவன் சிவனுடைய பிரபாவம் அவரு அந்த பிரபாவத்தினுடைய ஒரு வசத்தி தனம் அதுதான் வாக்கியார்த்தமா ஆயிடுறதுன்னா வாக்கியார்த்தம்னா பிரதானத்துவம்னு அர்த்தம் அதுதான் முக்கியமாக போயிடுறது அங்கத்வேன தங்கச்ச தோவ் அங்கத்வேன அந்த திரிபுரரிப்பு பிராவ அதி அங்கமாக தயோ விபம்பார கருணையோ கருணமும் அந்த சிவநாடைய பிரபாவத்துக்கு அங்கமாக போயிடுறது சரியா ரசேஷு விதி வக்தும் தேசாம் பாக்கியார்த்த அபியுபகமத் பூர்வபட்சி என்ன சொல்றாருன்னா ரசேஷு ரசேஷு விதி அனுவாத விவகாரா நாஸ்தி ரசத்துக்கு பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து பிரதானம் ஆஹ் அப்பிரதானம் அப்படிங்கிற எல்லாம் நீ எப்படி சொல்லுவ உத்தேச விதேய பாவத்தை வந்து கொண்டு வந்து வாசையில வண்ணா நீ சொல்லாமே தவிர வியங்கிய தசையில நீ வந்து இத பத்தி பேச முடியாது உங்களுக்கு லோச்சனம் இருக்குல்ல இருக்கு அங்க கீழ அதுல வந்து இந்த நனு பிரதானத்தையா எத் வாட்சியம் தத்திர விதிஹின்னு இருக்கா அந்த இடத்துல பாருங்கோது இருக்கான்னு டூ இந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுறதுன்னா நனு பிரதானத்தையா எத் வாட்சியம் தத்திர விதிகி எதை வந்து பிரதானமா சொல்றோமோ அதுதான் விதி இத்தனை நேரம் நம்ம சொன்னோமே விதேய அணுவாத்யங்கிறது விதிங்கிறது பிரதானம் சோ விதேயங்கிறது தான் பிரதானம் எந்த இடத்துல பிராதானியம் சொல்றேனோ எது வாட்சியம் அப்பிரதானத் தூ வாச்சியே அணுவாதா வாச்சியார்த்தத்துல வந்தா நீங்க வந்து விதி அனுவாதம் உத்தேசிய விதேய பாவம் சொல்லலாமே தவிர நச்ச ரசசிய வாச்சியத்துவம் ரசம் வந்து வாச்சியமாக ஆகாதே துவைவ சோடம் நீயேதான் ஒத்துன்னு இருக்கியே ரசம் வாட்சியம் இல்ல ரசம் வெங்கியம் தான் மட்டும் நீயே தானே ஒத்துன்னு இருக்க அப்ப நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு இப்போ வந்து ஆக்ஷேபா ஆரம்பிக்கிறார் இப்போ நீங்க டெக்ஸ்டுக்கு போங்கோ ரசேஷு விதி அனுவாத விவகார நாஸ்தி வக்தும் நக்கியம் இது வந்து இப்ப இது வந்து பூர்வபட்சி இல்லை இது சமாதானம் சமாதானம் நீ வந்து அதுல அதுல நீங்க இத வந்து சொல்றது இது ஒண்டி இந்த ரசேஷு வித்யானுவாத விவகாரா நாஸ்திங்கிறது மாத்திரம் பூர்வபக்ஷி சொல்றது நச்ச சக்கியம் வங்கிறது உங்களுக்கு சித்தாந்தி சொல்றது கேக்குறான் ரசத்துல வந்து விதி அனுவாதம்ங்கிற விவகாரமே கிடையாதேப்பா நீயே தானே ஒத்துன்னு இருக்க ஏன்னா விதிங்கிறது வாச்சியார்த்தத்துலதான் உங்களுக்கு விதி அனுவாதங்கிற ஒரு விவகாரமே ஏற்படும் ரசமோ வெங்கையார்த்தம் அந்த வெங்கயார்த்தத்துல போய் நீ எதுக்காக விதேயம் உத்தேசம்ங்கிறத கொண்டு வர முடியும் அப்படின்னு கேக்குறான் பூர்வபக்ஷி அதுக்கு வந்து நஜ வக்தும் சக்கியம் அப்படின்னு சித்தாந்தி பதில் சொல்றார் அப்படி சொல்ல முடியாது தேசாம் வாக்கியார்த்தத்வேன அபிபகமாத்துங்கிறார் அத நான் பிரதானமா வச்சுட்டு இருக்கேன் வாக்கியார்த்தம் அங்கிருச்சு பிராதான்யத்தை வச்சுட்டு சொல்றேன் வா வாட்சிய அதாவது வாக்கியார்த்திய ச யௌ விதி அனுவாதோ தௌ தது ஆக்ஷிப்தானாம் ரசானாம் கேன வாரியேத ஆட்சியார்த்தம் வாக்கியம் ஒன்னு இருக்கு சென்டென்ஸ் ஒன்னு இருக்கு அதை நான் படிக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய வாக்கியார்த்தத்தை நான் படிக்கிறேன் அந்த வாக்கியார்த்தத்தை படிக்கரிச்சு அதுலேருந்து ஆக்ஷேபம் பண்ணப்பட்ட ரசத்தை வந்து நான் எப்படி அதை வந்து தடுக்க முடியும் அது வந்து சாக்காத்காரம் பண்ணப்படுறது தானே ஆமா பிரதானம் எதை குறித்து நம்ம வந்து சொல்றோம் சிவனை வந்து ரத்தி சிவனை ஸ்தோத்திரம் பண்றோங்கிறது பிரதானமா இருந்தாலும் நான் வந்து ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறச்சே அந்த ஸ்லோகத்தினுடைய வாச்சியார்த்தத்தை வச்சுண்டு எனக்கு ரசம் தெரியறது மனசுல ரெண்டு ரசம் தெரியறது ஆனால் அதையும் தாண்டி கடைசி லைன் வர்றச்சே துரிதம் வகா சாம்பவோவ ஷராக்னு வர்றச்சே எனக்கு வந்து இதுதான் பிரதானம்னு தோன்றது சிவனை வசத்தியா சொல்றதுங்கிறது எனக்கு தோணி போயிடுறது இப்ப இது சாட்சாத்காரம் பண்ணப்படுறதே இதை நீ எப்படி நீ வந்து தடுக்க முடியும்னு கேக்குற அதுக்கு இங்க பாருங்க வார்த்தைக்கு அர்த்த வாக்கியார்த்தத்து அபிபகமாது ரசத்தை வந்து வாக்கியார்த்தமாக ஒப்புக்கொண்டிருக்கேன் ரைட்டா வாக்கியார்த்திய வாச்சிய வாக்கியார்த்தமும் வாச்சியார்த்தமும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏன்னா வாச்சியார்த்தம் உத்தேசியம் அதுல வாக்கியார்த்தம் விதேயம் ஆயிடுறது விதி அவைகள் இரண்டுமே அவைகள்னா அந்த அவைகள்னால ஆக்ஷேபிக்கப்பட்ட ஒரு ரசமானது யாரால தடுக்க முடியும் கேன வார்கேதிவா சாட்சாத் காவியர் ரசாதீனம் ந அபியுபியம் தன் நிமித்தையாவது அவசியம் அபியுப்தவியா எவர்கள் இந்த காவியத்தை வந்து டைரக்டா ஒத்துக்கொள்ளலையோ அவர்கள் ஒன்னா இத வந்து ஒத்துக்க அவசியம் அவர்கள் கூட இத வந்து ஒத்துண்டாகணும் அப்படிங்கிறார் ததாபி அத்த ஸ்லோகே ந விரோதா இந்த ஸ்லோகத்துல விரோதம் கிடையாது அப்படிங்கிறார் உம்